तुम पर फरिश्ते निछावर करे और कुशादा तरक्की की राह करे। फूल तुम पर फरिश्ते निछावर करे और कुशादा तरक्की की राह करे। आए वो दिन के हम जिनकी चाहत में गिनते थे दिन अपनी तस्कीन जा के लिए। फिर वो चेहरे हवेदा हुए जिनकी यादें कयामत थी कल्ब तपा के लिए। आए वो दिन के हम जिनकी चाहत में गिनते थे दिन अपनी तस्कीन जा के लिए। إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتل ما أوحي إليك من الكتاب أقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون سورة عنكبوتினுடைய 46வது வசனம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குர்ஆன் வேதத்திலிருந்து உமக்கு வஹி அறிவித்ததை ஓதுவீராக, மேலும் தொழுகையினை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேட்டிலிருந்தும் பகிரங்கமான தீமையிலிருந்தும் ஒருவனை தடுக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது ஏனையவற்றை விட பெரிது, மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை அறிகின்றான். ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூற நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது, ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்து அதில் அவர் ஒரு நாளைக்கு 5 நேரம் குளித்தால் அவருடைய உடலில் ஏதும் அழுக்கு எஞ்சியிருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா என்று சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சஹாபாக்கள் எந்த அழுக்கும் எஞ்சியிருக்காது என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதே போன்றுதான் தொழுகையும், அதன் மூலமாக அல்லாஹு பாவங்களை அழித்து விடுகின்றான் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரியிலே வருகின்ற ஹதீஸாக இது இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா மனிதனை படைத்த நோக்கமே அவனை இபாத்து செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. இவர்களெல்லாம் இந்த நோக்கத்தை மறந்து செயல்படுகின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே, இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்றார்கள், மாறாக அதிலும் கீழ்த்தரமானவர்களாக, அதைவிட கீழ்நிலையானவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே எடுத்து கூறியிருக்கின்றான். எனவே முதலாவதாக மனிதன் தான் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதன் பிறகுதான் மனிதனுடைய ஏனைய அமல் இபாதத்துகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்துடைய நாளிலே அடியானிடம் விசாரிக்கப்படும் முதலாவது கேள்வியும் தொழுகையை பற்றியதாக இருக்கும். அந்த கேள்வி சரியாக அந்த கேள்விக்கு மனிதன் பதிலளிக்கின்ற பட்சத்தில்தான் அடியானுடைய ஏனைய விடயங்கள் ஆராயப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற அந்த விஷயத்தில் மனிதன் தோல்வியடைந்து விட்டால் பிறகு அவன் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாறுகின்றான் என்றும் அன்னார் கூறியிருக்கின்றார்கள்.
காலத்தின் இமாம் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், அதாவது நற்செயல்கள் அல்லது தொழுகை தீமைகளை அகற்றிவிடுகின்றது என்று ஓரிடத்திலும், இன்னோரிடத்தில் தொழுகை வெட்கக்கேடான விடயங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தடுக்கின்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் தொழுகின்ற போதிலும் கூட நன்மைகளை செய்வதை சிலர் தொழுகின்ற போதிலும் கூட தீமைகளை செய்வதை நாம் பார்க்கின்றோம். இதற்கான விடை என்னவென்றால், அவர்கள் தொழுகின்றார்கள் என்றாலும் தொழுகையின் ஆன்மாவையும் நோக்கத்தையும் புரியாமல் தொழுகின்றார்கள். அவர்கள் வெறும் சம்பிரதாயமாகவும் பழக்க தோஷமாகவும் விழுந்து எழுகின்றார்கள். அவர்களின் ஆன்மா மரணித்ததாக இருக்கின்றது. அவ்வாறான தொழுகைகளுக்கு அல்லாஹூ தாலா ஹசனாத், அதாவது நன்மைகள் என்று பெயர் வைக்கவில்லை. அர்த்தம் ஒன்றாக இருந்த போதிலும் கூட இந்த இடத்தில் அஸ்ஸலாத் என்ற சொல்லை வைக்காமல் ஹசனாத் என்ற சொல்லை ஏன் இறைவன் வைத்திருக்கின்றான் என்றால், அதன் மூலம் தொழுகையின் சிறப்பு, அழகு மற்றும் பொலிவின் பக்கம் சுட்டி காட்டுவது நோக்கமாகும். அதாவது இந்த வசனத்திலே இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அகற்றிவிடக்கூடியவையாக இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா கூறியிருப்பதன் அர்த்தம் தொழுகையாக இருக்கின்றது. ஆனால் தொழுகைக்கு பொதுவாக அரபியிலே சலாத் என்ற அந்த சொல் பாவிக்கப்பட்ட போதிலும் கூட அந்த பொதுவான சொல்லை அல்லாஹு இந்த இடத்திலே பாவிக்காமல் ஹசனாத் என்று ஏன் பாவித்திருக்கின்றான் என்றால், இந்த இடத்திலே சம்பிரதாயமான வெறுமனே விழுந்து எழக்கூடிய அந்த தொழுகையை அல்லாஹு தாலா கூறவில்லை. அப்பேற்பட்ட தொழுகையை தீமைகளை அகற்றாது. மாறாக தீமைகளை அகற்றுவது எப்பேற்பட்ட தொழுகை என்றால், அது ஹசனாத்தான அழகு வாய்ந்த தொழுகையாக இருக்க வேண்டும். தொழுகையினுடைய எல்லா ஷர்த்து ஃபர்லுகளும் நிபந்தனைகளும் தேவைப்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்ட தொழுகைதான் தீமைகளை அகற்றுகின்றன. ஆகவே தொழுகின்றவர்களிடத்திலும் தீமை இருக்கின்றது என்றால், அது தொழுகையில், அதாவது அசலான தொழுகையின் குறைபாடு அல்ல. மாறாக அப்பேற்பட்டவர்கள் தொழுகின்ற அந்த தொழுகை அது சரியான தொழுகையாக இல்லை என்ற அந்த விஷயத்தை தான் முஸ்லிம் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறான தொழுகைதான், அதாவது உண்மையான அந்த தொழுகைதான் தீமைகளை அகற்றிவிடக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய தொழுகையில்தான் உண்மையின் ஆன்மா இருக்கின்றது. மேலும் அருள் பாலிக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது. இவ்வாறான தொழுகை நிச்சயமாக தீமைகளை அகற்றிவிடுகின்றது. தொழுகை என்பது வெறும் அமர்ந்து எழுந்து செல்வதன் பெயர் அல்ல. தன்னிடத்தில் ஓர் ரசனையையும் இன்பத்தையும் கொண்டுள்ள துவாதான் தொழுகையின் உள்ளார்ந்தமும் ஆன்மாவும் ஆகும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். எனவே இந்த மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய இந்த கூற்று இருக்கின்றதே, இது குறுகியதாக இருந்த போதிலும் கூட தொழுகையினுடைய உண்மையான அந்த நிலையை அன்னார் மிகவும் துல்லியமான முறையிலே, அழகான முறையிலே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். முதலாவதாக அன்னார் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள், தொழுகின்றவர்களிடத்திலும் கூட ஏன் தீமை எஞ்சியிருக்கின்றது என்றால், அல்லாஹு தாலா கூறுகின்றான், தொழுகை வெட்கக்கேடான பாவமான தீமையான விஷயங்களிலிருந்து மனிதனை தடுக்கின்றது என்று. அவ்வாறானால் தொழுகின்றவர்களிடத்தில் ஏன் அவ்வாறான அந்த தீமைகள் இருக்கின்றன என்று அந்த கேள்வியை அன்னார் எழுப்பி அதற்கு மிகவும் அருமையான ஒரு பதிலை வழங்குகின்றார்கள். அல்லாஹூ தாலா இதே அந்த விஷயத்தை இன்னொரு இடத்திலே இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத் என்ற ரீதியிலே கூறியிருக்கின்றான். அதாவது நன்மைகள் தீமைகளை அகற்றுகின்றன என்று கூறியிருக்கின்றான். இந்த இடத்திலே நன்மைகள் என்பது அது தொழுகையை குறிக்கின்றது. எனவே தொழுகை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அது ஹசனாத்தான அழகான தொழுகையாக இருக்க வேண்டும். தொழுகையினுடைய எல்லா சிறப்பம்சமும் அதிலே காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட தொழுகைதான் மனிதனை பாதுகாக்கின்றது தீமைகளிலிருந்து என்று அன்னார் கூறுகின்றார்கள். மேலும் இறுதியாக அன்னார் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள், தொழுகையினுடைய உள்ளார்ந்தம் அது உண்மையான துவாவாக இருக்கின்றது. உண்மையான ரசனையையும் இன்பத்தையும் கொண்ட அந்த துவாதான் தொழுகையினுடைய உள்ளார்ந்தமாக இருக்கின்றது. ஆகவே தொழுகை அது அர்த்தமுள்ள தொழுகையாக மாற வேண்டும் என்றால் அதிலே அதிகமாக துவா செய்யப்பட வேண்டும் என்பதும் இதிலிருந்து புலனாகின்றது. காலத்தின் இமாம் ஹஜரத் கலீஃபத்துல் மசி அல் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தாலா இப்னு ஸீல் அதீத் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு அஹ்மதியும் உடல் ஆரோக்கியமாக உள்ள நிலையில் தமது தொழுகைகளை ஒழுங்குமுறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஒழுங்குமுறையாக மட்டுமின்றி இமாம் ஜமாத்தான தொழுகைகளின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும்.
ஹஜரத் மசீஹ் மவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை போன்று, மனிதன் முதுமை பருவத்தில் பலவீனமடைந்து விடுவதால் இளைஞர் பருவத்தில் பாடுபட்டதை போன்று பாடுபட முடியாது போகின்றது. அதாவது உதுர் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் தொழுகைகளை ஒழுங்குமுறையாக தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒழுங்குமுறையாக மட்டுமன்றி இமாம் ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அந்த உடல் ஆரோக்கியமான அந்த நிலையை மனிதன் நியமத்தாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறியிருக்கின்றார்கள், மனிதன் உடல் ஆரோக்கியமான நிலையிலே இருக்கின்ற போது, அதே போன்று மனிதன் நல்ல திடகாத்திரமாக இருக்கின்ற நிலையிலே மனிதனுக்கு இருக்கின்ற அந்த சக்தி, அந்த ஆற்றல் முதுமை பருவத்திலே இருக்காது. முதுமை பருவத்திலே மனிதன் பலவீனமடைந்து விடுகின்றான். நான் கூறுகின்றார்கள், தொழுகையும் ஒருவித பாடுபடுதலையே எதிர்பார்க்கின்றது. எனவே இளைஞர் பருவத்தில் பாடுபட்டு தொழுகையின் உரிமையை நிறைவேற்றி தொழ முடியுமாக இருப்பினும் முதுமை பருவத்தில் அவ்வாறு தொழ முடியாது போய்விடும். தொழுகையும் எப்பேற்பட்ட ஒரு இபாத்து என்றால் அதிலும் ஒரு முஜாஹதா, ஒரு பாடுபடுதல் இருக்கின்றது. சாதாரணமாக அவசர அவசரமாக விழுந்து எழுந்து சென்று விடுவது அது தொழுகையினுடைய உண்மை நிலை அல்ல. மாறாக தொழுகை என்பது அது பாடுபட வேண்டும். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். சில வேளைகளில் கால்கள் வீங்கும் அளவுக்கு அன்னார் தொழுதிருக்கின்றார்கள். எனவே தொழுகைக்கு ஒரு பாடுபடுதல் தேவையாக இருக்கின்றது. எனவே ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், தொழுகையும் ஒருவித பாடுபடுதலையே எதிர்பார்க்கின்றது. எனவே இளைஞர் பருவத்தில் பாடுபட்டு தொழுகையின் உரிமையை நிறைவேற்றி தொழ முடியுமாக இருப்பினும் முதுமை பருவத்தில் அவ்வாறு தொழ முடியாமல் போய்விடுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், வயதானவர்கள் அவர்களுக்கு நின்று தொழ முடியாது. எனவே அவர்கள் சேர்களில் அமர்ந்து தொழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இளமை பருவம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது. இதனை மனிதன் இபாத்துக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் அல்லாஹு தாலா தனது அடியார்கள் மீது மன்னிப்பு மற்றும் கருணையின் பார்வையை வைத்திருப்பதனால் முதுமை பருவத்தில் பலவீனமான காலத்தில் இபாதத்தில் ஏற்படும் அக்குறைபாட்டை இளைஞர் பருவ இபாத்துகளின் மூலமாக முழுமைப்படுத்தி விடுகின்றான். எனவே மனிதனுடைய நேச்சர், இயல்பு முதுமை பருவத்திலே பலவீனம் உருவாவது என்பதாக இருக்கின்றது. எனவே தொழுகை விஷயத்திலும் நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்படும். ஆனால் அல்லாஹு தாலா கருணையாளனாக இருக்கின்றபடியினால் இயல்பாக முதுமை பருவத்திலே அமலிபாதத்திலே ஏற்படக்கூடிய அந்த குறைபாட்டை, அந்த பலவீனத்தை அல்லாஹு தாலா இளைஞர் பிராயத்தில் நல்ல முறையில் மனிதன் இபாத்து செய்திருந்தால் அதனை அல்லாஹு தாலா அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்கின்றான், நன்மைகளை முதுமை பருவத்திலும் மனிதனுக்கு வழங்குகின்றான் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் அல்லாஹு தாலா தனது அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் வழிமுறை. எனவே அல்லாஹு தாலாவை இபாத்து செய்யக்கூடிய அடியானாக மாறுவதற்கும் அவனது நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தன்னையும் தனது சந்ததிகளையும் தூய்மையாக வைத்திருப்பதற்கும் மற்றும் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் விரும்பும் சகல மனிதர்களுக்கும் ஒரே வழிதான் இருக்கின்றது. அதுதான் அல்லாஹுவை வழங்குவதன் பக்கம் கவனம் செலுத்துவதாகும். இதற்கு மிகவும் அவசியம் இதற்கு மிகவும் அவசியமான விடயம் இமாம் ஜமாத்தான தொழுகையாகும் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால், எங்களுக்கு முதுமை பருவத்தின் அந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்றால், இதனை ஒரு கனிமத்தாக நாங்கள் கருதி அல்லாஹுவை இபாத்து செய்கின்ற அந்த விஷயத்திலே இதனை நாங்கள் செலவிட வேண்டும். எனவே இப்பேற்பட்ட அந்த நிலை எங்களிடத்திலே உருவாகின்ற போதுதான் முதுமை பருவத்தில் பொதுவாக இயல்பாக ஏற்படுகின்ற அந்த குறைபாடும் இதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த இளமை பருவத்தை நாங்கள் வீணடிக்கக்கூடாது, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. மாறாக அல்லாஹுவை தொழுகின்ற அந்த விஷயத்திற்காக, அவனை இபாத்து செய்கின்ற அந்த விஷயத்திற்காக நாங்கள் இதனை பயன்படுத்த வேண்டும். இதிலும் குறிப்பாக ஆண்களாக இருக்கின்ற போது அவர்கள் இமாம் ஜமாத்தான அந்த தொழுகைகளின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மை இமாம் ஜமாத்தான தொழுகைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும்.
இது தொடர்பாக இமாம் ஜமாத்தான அந்த தொழுகை தொடர்பாகவும் ஒரு கூற்றை நான் வைக்கின்றேன். எங்களுடைய ஹுதூர் அன்வர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாளில் 5 பகுதிகளில் அல்லாஹுவின் முன் ஆஜராக வேண்டும் என்று அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றான். நேரத்திற்கு தொழுவதன் மூலமாக சைத்தானின் தாக்குதலிலிருந்து மனிதன் தப்ப முடியுமாக இருப்பதோடு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதன் காரணமாக அல்லாஹு தாலாவின் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் நேரத்திற்கு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதன் முக்கியத்துவத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இக்காலகட்டத்தில் எல்லா புறமும் உலக மோகம் பரவியிருக்கின்ற நிலையில் இதன் பக்கம் கவனம் செலுத்துவது இன்னும் அதிகமாக அவசியமாகின்றது. ஷைத்தான் புது புது வழிகளின் மூலமாக தாக்குதல் தொடுத்து மனிதனை அல்லாஹுவை இபாத்து செய்வதை விட்டும் கவனமற்றவனாக ஆக்க முயற்சி செய்கின்றான். குறித்த நேரத்தில் நீ உனது இந்த உலக காரியத்தை செய்யாவிட்டால் நஷ்டத்தை அனுபவிப்பாய். ஆகவே முதலில் அந்த வேலையை முடித்துவிடு. தொழுகைக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. இல்லாவிட்டால் பின்பு சேர்த்தும் தொழுதுகொள் என்று உள்ளத்தில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகின்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு வழிகளின் மூலமாக சைத்தான் தாக்குதல் தொடுப்பான் என்பதையும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனின் வேலை வெட்டிகளும் பலவிதமாக அமையும் என்பதையும் அறிந்த அல்லாஹு தாலா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தின் காரணமாகவும் வேலை வெட்டிகளின் காரணமாகவும் நேரத்திற்கு தொழ முடியாமல் போக வாய்ப்புள்ள அந்த தொழுகைகளை விசேடமாக பாதுகாத்து நிறைவேற்றுங்கள் என்று கூறியிருக்கின்றான். ஏனென்றால் ஒரு தொழுகை விஷயத்தில் ஏற்படுகின்ற கவனையீனம் மெல்ல மெல்ல ஏனைய தொழுகைகளின் விஷயத்திலும் ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது ஒரு தொழுகையை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்றால் அல்லது அதனை நேரத்துக்கு தொழவில்லை என்றால் பிறகு அடுத்தடுத்த தொழுகைகளிலும் அதே நோய் ஏற்படும். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. சைத்தானுடைய தாக்குதல் தொடுக்கும் வழிமுறையும் இதுவாக இருக்கின்றது. எனவேதான் ஹாஃபிலு அலசலவாதி வசலாத்தில் உஸ்தா, எல்லா தொழுகைகளையும் குறிப்பாக நடுத்தொழுகைகளையும் பாதுகாத்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இங்கு குறித்த இன்ன விசேடமான தொழுகையை பாதுகாருங்கள் என்று கூறவில்லை. மாறாக நடுத்தொழுகை எது என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக இருக்க முடியும். எந்தெந்த தொழுகைக்கு எதிரில் ஏனைய விடயங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமோ அந்த எல்லா தொழுகைகளும் நடுத்தொழுகைதான். மனிதன் ஏனைய எல்லா வேலை வெட்டிகளையும் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹு தாலாவின் இபாதத்திற்கு ஏனைய அனைத்து உலக பயன்களை விடவும் முக்கியத்துவம் வழங்குகின்ற போது அல்லாஹு தாலா சுயமே அவ்வாறான வணக்கசாலிகளின் தேவைகளை அவர்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து நிறைவேற்றி கொடுக்கின்றான். இதுவும் அல்லாஹுவின் வாக்குறுதியாகும். எந்த ஒரு நன்மைக்கும் கூலி வழங்காமல் அல்லாஹு தாலா விட்டு விடுவதில்லை, மாறாக அதற்கு ஈருலகிலும் அருள்களை வழங்குகின்றான் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த தொழுகைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதும், இமாம் ஜமாத்தாக ஆண்கள் தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இதுதான் எங்களை சைத்தானுடைய எல்லா ஊசலாட்டங்களிலிருந்தும் காப்பாற்றுவதற்கு காரணியாக இருக்கின்றது. அதே போன்று தொழுகை என்பது வெறுமனே தலையிலிருந்து பாரத்தை இறக்கி வைப்பதை போன்று அல்லாமல் தொழுகையை அழகான முறையிலே அதனை எல்லா நிபந்தனைகளுடனும் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தொழுகை தான் எங்களை தீமைகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொழுகை விஷயத்திலே எங்களிடத்திலே பலவிதமான குறைபாடுகள் காணப்படுகின்றன. சிலர் இருக்கின்றார்கள் நேரத்துக்கு தொழுவதில்லை. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் ஐவேளை தொழுகைகளில் அவர்களாக தீர்மானித்து ஓரிரு தொழுகைகளை மட்டும் தொழுகின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் விடுபட்ட தொழுகைகளை தொழாமல் அடுத்து வருகின்ற தொழுகைகளை மட்டும் தொழுது கொண்டு செல்கின்றார்கள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் காரணமில்லாமல் ஆண்கள் என்றால் வீட்டில் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான இந்த பலவீனங்களை நாங்கள் எங்களிடத்திலே அகற்றிவிட வேண்டும். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளை மட்டும் தொழுவார்கள், சுன்னத்தான தொழுகைகளை விட்டு விடுவார்கள். எனவே இவ்வாறாக தொழுகை விஷயத்திலே எங்களிடத்திலே என்னென்ன குறைபாடுகள் காணப்படுகின்றனவோ அவற்றை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய படைப்பின் நோக்கம். கியாமத்துடைய நாளில் எங்களிடம் கேட்கப்படும் முதல் கேள்வியும் இதுதான். அதே போன்று திருக்குர்ஆனுடைய முதலாவது கட்டளையும் தொழுகைதான். எனவே இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு தொழுகையை சரியான முறையிலே பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, தொழுகையை உண்மையான அர்த்தத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக,
தொழுகையினுடைய அந்த எல்லா அருள்களையும் பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆவோமாக. அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் அதற்குண்டான நல்வாய்ப்பை தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.